பாருங்க, இந்த சூரவல்லி எம்எல்ஏ போற வழியில யாரு குறுக்க வந்தாலும் தயவு தாட்சண்ய பார்க்க மாட்டேன். நான் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இன்னைக்கு எம்எல்ஏவா சட்டசபையில உட்கார்ந்துருக்க. நான் சொல்றத செய்யுங்க. மீறி ஏதாவது தவறு நடந்தா உங்க தலைய எடுத்துருவேன். சூரவல்லி ஒரு பேச்சு கேக்குறேன், டென்ஷன் ஆயிடாத. அதாவது எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடி நீ வரப்புல களை எடுத்துட்டு இருந்த, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் எம்எல்ஏ வரப்புல இப்படி தலை எடுக்கிறாங்கறிய, யார் தலை எடுக்க போற? யோ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவதான் இந்த சூரவல்லி. ஆமாமா, நீ என்ன கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு கொலைய பண்ண அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால என்னோட வாழ்க்கையை தற்கொலை பண்ணிட்டு, அது உனக்கு புரிஞ்சுதா? வாய மூடுறியா? என்னது போய் வாய் மூடுறது? இதை பாரு, நீ பாட்டுக்கு எவனாவது தலை எடுக்கிறதுன்னா எடுத்துருவ. நாளைக்கு போலீஸ் கோர்ட்டு கேஸின் வந்து ஜெயில் தண்ணை கொடுத்தாங்கன்னு வச்சுக்குவேன். நீ என்ன கூப்பிட்டு என்ன சொல்லுவ? ஏங்க, எனக்கு பதிலா நீங்க ஜெயிலுக்கு போக கூடாதான்னு கேப்பியா இல்லையா? போக மாட்டியா? அது சரி, அங்க இருக்கிறது ஒண்ணுதான், இங்க இருக்கிறது ஒண்ணுதான். ஆனா ஒரு வித்தியாசம் இருக்குது, அங்க கொசு கடிக்கும், இங்க நீ கடிப்ப, அவ்வளவுதான். ஒரு பெரிய மனுஷன் வந்திருக்கிறாரு. மறந்தே போச்சியா? அது சரி, அந்தாள் எங்க இருக்காரு? ஹால்ல உட்கார வச்சிருக்கேன். சரி சரி, வா போல. போ போ போ, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். சரி வா. வரேன் வரேன். சின்னத்துறை சார், மேடம் வந்துட்டாங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிரப்புறது என்னோட வேலை. இன்னைக்கு நான் அதை கரெக்டாக பண்ணான்னு செக் பண்ண போனாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இதை ஒன்று கேட்டாங்களா? இருந்தாலும் நம்ம சொல்லணும் இல்ல. சரி சார், மேடம் வந்துட்டாங்க, ஒரு வணக்கம் போடுங்க சார். வணக்கம். என்ன இப்படி மெதுவாக சொல்றீங்க? எம்எல்ஏ சூரவல்லி மேடம் வணக்கம் அப்படின்னு நல்ல சவுண்டோடு சொல்லுங்க. அவன் வணக்க போடுறது நீ கெடுத்து விட்டுருவியா? சும்மாறியா? சும்மா இருக்கிறது தான் சோறு போடுற. நீங்க உட்காருங்க சின்னதுர. சூரவல்லி, இப்ப நீ மிதிச்சது கூட எனக்கு ஒரு சுகமா தான் இருக்கு. வாய மூடிட்டு சும்மா இரு. என்னடா இவ பேரை சொல்லி கூப்பிடுறாளேன்னு பாக்குறியா? அன்னைக்கு நான் ஒரு சாதாரண ஆளு, இன்னைக்கு எம்எல்ஏ. அப்ப என்ன பார்த்து கை நீட்டி பேசுறவங்க எல்லாம் இப்ப என் முன்னாடி கை கட்டி நிக்கிறாங்க. ஆமாங்க, நானும் தானுங்க. வெரி குட், தேங்க்யூ. அதுக்காக நான் உங்களை கை கட்டி நில்லுங்கன்னு சொல்ல வரல. என்னடா இது, அசிங்கம் பண்ணி வீட்ல இருந்து அனுப்பணும், இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காரேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் வேலையாத்தான் வரவழைச்சிருக்க. என்ன யோசிக்கிறீங்க? எம்எல்ஏ ஆச்ச, இப்படித்தான் அடிக்கடி மாறுவாங்க. ஐயோ சூரவல்லி, இல்ல சூரவல்லின்னு சொல்ல வந்தனுங்க. அம்மா வலிக்குத சின்னதுரை? நான் கொஞ்சம் வெளிப்படையாவே பேசுறவ, மனசுல பட்டத பட்டன போட்டு உடைச்சிருவ. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து உங்க மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா நாங்க சொல்ல விடல. நீங்க போனதுக்கு அப்புறம்தான் இது எனக்கு புரிஞ்சுது. ஆமாங்க, நானும் கூட கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, எங்க குடும்பம் அப்படித்தான், உண்மைதான் சொன்னேன். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கல்ல, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நீங்க வந்து மாப்பிள்ளை தேடி வந்தீங்கன்னு. இல்லைங்க மோடம். ஆமாங்க ஆமாங்க.
சின்னதரை இவர்தான் என் பையன் சந்தோஷ். ஏன் நம்ம பையன் சொல்லக்கூடாதா? ஏதோ ஆக்சிடென்டா நடந்து போச்சு. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, இந்த வட்டாரத்திலேயே வீசக்கார குடும்பம் எதுன்னு அட்ரஸ் கேட்டான்னு வச்சுக்குவோம். பிறந்த குழந்தை இல்ல, பிறக்க போற குழந்தைய வயிற்றுலிருந்து வெளியே வந்து அட்ரஸ் சொல்லி போட்டு மறுபடியும் உள்ள போயிரு. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளு இல்லைங்கண்ணா. உட்காருங்க சின்னதுரை. நான் உட்காரலாமா? உட்காரு. தேங்க்யூ. விலாவாரியா சொல்லணும்னா அவங்க பரம்பரை பணக்காரங்க, நாம படிப்படியா முன்னுக்கு வந்தவங்க. தோட்டம் துறவுன்னு எவ்வளவோ சொத்துக்கு சொந்தக்காரங்க. இப்பதான் நாம சொத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கோம். வாமா வசந்தி, வா, ஒரு நல்ல விஷயத்த பேச போறோம். நிச்சயமா நீ இங்க இருக்கணும். அது வேற ஒண்ணு இல்ல வசந்தி, இத்தனை நாளா உன் பக்கமே திரும்பி பார்க்காத கடவுளு உன் மேல கருணை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்க போதுமா? பேசாம இருக்க மாட்டீங்களா? நீங்க சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். ஏன்னா உங்க பொண்ணுங்கிற தைரியத்துல பேசுறீங்களா? ஏண்டி, அப்ப இது என் பொண்ணு இல்லையா? உன் பொண்ணுதான் ஐயா. யாரு இல்லைன்னு சொன்ன? அவ என் பேச்ச கேக்குற பொண்ணுன்னு சொல்ல வந்த. அப்பா, நான் வேற மாதிரி திங்க் பண்ணிட்டேன். சாரி. டே, இது எங்களுக்குள்ள, இதுக்கு ஒட்டு கேக்குற. சின்னதுரை, பழச எல்லாத்தையும் மறந்துடுவோம். எப்ப நம்ம ரெண்டு குடும்பமும் சம்பந்தம் பேசுறதுன்னு முடிவாச்சோ அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுறதா நல்லது. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் மறந்ததுனாலதான் இப்ப உங்க முன்னாடி வந்து நான் உட்காந்துருக்கேன். இது பாருங்க சின்னதோர, அன்னைக்கு நீங்க எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க. அதுக்கு பதிலா ஏன் சம்சாரம் உங்களை வந்து பதிலுக்கு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டா? இப்படி பதிலுக்கு பதில் சரியா போச்சு. நான் என்ன சொல்றேன்னா, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகி போச்சு. கரெக்டு தானே? இதையெல்லாம் நான் உன்னை பேசலா. இத பாருங்க சின்னதுரை, அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கீங்கன்னு என் புருஷன் சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது. அப்பவும் சரி இப்பவும் சரி, உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்க எனக்கு விருப்பம்தான். அதனாலதான் நாங்க பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம். என்ன சொல்றீங்க அத்தை? நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாமா, என்ன கூட நீங்க ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, இந்த வீட்டுல முடியாதுன்னு சொன்னாலும் நான் தான் சொல்லணும், முடியும்னு சொன்னாலும் அதை நான் தான் சொல்லணும். புரிஞ்சுதா? மாப்பிள, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அத்த, என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? சின்னதுரை, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணு கையில் விழிய என் பையனுக்கு கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். தாய் வீடு, தாய் வீடு. சின்னதுரை, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வரேன். உங்க பொண்ணு கையில் விழிய என் பையனுக்கு கொடுக்க நான் சம்மதிக்கிறேன். என்ன சந்தோஷ், நம்ம சின்னதுரை பொண்ணு கையில் விழிய கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? என்ன, ஏங்க அவனை போய் கேட்டுட்டு இருக்கீங்க? அவன் சின்ன பையன், மணமடியில உட்காருனா உட்கார போறான், தாலி கட்டுறனா கட்ட போறான். ஓ, என்ன மாதிரி? சின்னதுரை சார், ஏதோ இவர் சொன்னதுனால நானும் கேட்டுக்கிறேன். ஏண்டா சந்தோஷ், உனக்கு சம்மதம் தானே? உங்க பேச்ச நான் எப்பமா மீறி இருக்கேன். நீங்க சொன்னா எனக்கு சம்மதம் தான். பாத்தீங்களா சின்னதுரை, என் பையனை எப்படி வளர்த்திருக்கேன்னு.
விதைக்கிற எல்லா விதையும் முளைக்கிறது இல்ல. அந்த மாதிரிதான் சில தப்புகள் நடக்கதான் செய்யும். என்ன பண்றது? சின்னதர, எல்லா விஷயத்தையும் என் புருஷன் என்கிட்ட சொல்லிட்டாரு. அது வேற ஒண்ணு இல்லைங்க, நான் ஒரு ஓபன் டைப்னு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேங்க, அவ்வளவுதான். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? மறக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க பொண்ணு கையில் விழிக்கும், என் பையன் சந்தோஷக்கும் கல்யாணம் நடக்கணும்னா எங்க தரப்புல இருந்து ஒரே ஒரு கண்டிஷன். என்னவா இருக்கும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா சம்பந்தி, இப்போ நீங்க எப்படி உங்க பொண்ணு கையில் விழிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி என்ற பொண்ணுக்கு நாங்க மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தோம், அதைத்தான் மேடம் சொல்ல வந்தாங்க இல்லைங்க மேடம்? எம்ஐ கரெக்ட். வாய மூடுங்க. சரி சரி. ஆமாங்க சின்னதுர, உங்களுக்கும் ஒரு பையன் இருக்கா? அவனை பத்தி நாங்களும் நாலு இடத்துல விசாரிச்சோம். விசாரிச்ச வரைக்கும் உங்க பையன் எங்க வீட்டுக்கு மருமகனா வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதனாலதான் சொல்றேன், நம்ம ரெண்டு குடும்பமும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நான் அபிப்பிராயப்படுறேன். உங்க அபிப்பிராயம் என்ன? ரொம்ப யோசிக்கிறீங்க. இத பாருங்க, உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா அந்த பொண்ணை நாங்க வந்து மகளா ஏத்துக்குவோம். அதே மாதிரி எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா வரும்போது நீங்க சொன்ன மாதிரி உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வந்தா நாங்களும் மகளா தான் பார்ப்போம். அப்படி போடுங்க சின்னதுரை. சூறாவளி, சூறாவளி, நாம இவ்வளவு பேசி இருக்கோம், ஆனா அவர் பார்த்தியா நறுக்குன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. அதுதான் அவரு. ரொம்ப சந்தோஷம் சின்னதுரை. இல்ல, பொதுவா ஓட்டு கேட்க போகும்போது இப்படி வணக்கம் போடுவ, பரவாயில்ல தேறிட்ட, இவருக்கும் கூட வணக்கம் போடுற. வசந்தி, உனக்கு சம்மதம் தானே? வாங்க வாங்க, ரொம்ப நன்றிங்க. ஏசோரவல்லி, என்ன ரொம்ப யோசிக்கிற? ஒருவேளை வந்தவரை கவனிக்காம காபி தண்ணி கொடுக்காம ஏதாவது? ஓகே தானே? ஏழுமலை, ஏழுமலையா? காரி ஆனவுடனே பேர சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டு பாரு, நீ கூடி சீக்கிரம் எம்பி ஆயிருவேன். அதான் ஓகே தான்டா உனக்கு? ஏமா உனக்கு ஓகே தானே? உங்க ரெண்டு பேருக்கு ஓகே தானே? என்ன இவங்க முகம் மட்டும் மாறவே மாட்டேங்குது? மாத்திடலாம். மாத்திடுவேன், நீ மாத்திடுவ. தாய் வீடு, தாய் வீடு. எனக்கு உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல ஒரே மேடையில வச்சு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். சித்தப்பா ரொம்ப சந்தோஷம் சித்தப்பா, ஆனா நம்ம கையில கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாரு? சுயேட்சை எம்எல்ஏ சூரவல்லியோட மகன் சந்தோஷ் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை பையன் உனக்கு தெரியும்ல? நல்லா தெரியும் சித்தப்பா, ஏற்கனவே நம்ம கையில பொண்ணு கட்டி வந்திருக்காங்களே. ஆமா, கையில கட்டிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு கேட்டியே, நீ கட்டிக்க போற பொண்ணு
யாருன்னு கேட்கவே இல்லையே. நீங்க பார்த்து இவ கழுத்துல தான் தாலி கட்டணும்னு யார கை காட்டுறீங்களோ அவ கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன் சித்தப்பா. நீதான்டா என் அண்ணன் மக. ராஜதுர, உனக்கும் கையிலுக்கும் ஒரே மாமனார் மாமியார் தான். எனக்கும் என் அண்ணனுக்கும் ஒரே சம்பந்தி தான். புரியலையா? புரியற மாதிரி சொல்ற. உன் தங்கச்சி கழுத்துல சூரவல்லி மகன் சந்தோஷ் தாலி கட்டுவான். அந்த சந்தோஷோட தங்கச்சி கழுத்துல நீ தாலி கட்டுற. என்ன சந்தோஷம் தானே? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க சித்தப்பா. நம்ம கையலுக்கு சூரவல்லி மகன் மாப்பிள்ளை கேட்டு போகும்போது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாமான்னு கேட்டாங்க. நானும் மேல இருக்கிற நம்பிக்கையில சரின்னுட்டேன். அந்த பொண்ணுக்கு ஒரு கால் கொஞ்சம் ஊனும், சரியா நடக்க முடியாது, கொஞ்சம் சாஞ்சு சாஞ்சு தான் நடப்பா. இத சொல்ல ஏன் சித்தப்பா இவ்வளவு தயங்குறீங்க? நீங்க ஒரு தடவை கையல் என் மக, அவ கல்யாணத்தை பத்தி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு, நீ இதுல தலையிடாதன்னு கையல் உன் கூட பிறந்தவை இல்லைன்னு அப்படின்னு கேட்டீங்க. இப்ப சொல்ற, கையல் என் கூட பிறந்த தங்கச்சியை விட ஒரு படி மேல. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்கு நான் என் உயிரியே கொடுப்பேன். கையலுக்காக ஒரு ஊனமான மனைவியை ஏத்துக்கிறதுக்கு கூட எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, சந்தோஷமா ஏத்துப்பேன் சித்தப்பா. ஆனா என்னடா, ஆனா அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தான் தெரியல. எனக்கு வரப்போற மனைவி இப்படிதான் இருக்கணும்னு எனக்கு எந்த கற்பனையும் இல்லை. அப்படியே என் மனசுல கற்பனைகள் இருந்தாலும் என் தங்கச்சி கையலுக்காக அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஊனமான பொண்ணு கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். ஆனா என்ன மாதிரி எங்க அம்மாவும் தனக்கு வரப்போற மருமகளை பத்தி எந்த கற்பனையும் இல்லாம இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல சித்தப்பா. எனக்கு அம்மாவை நினைச்சாதான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். வாங்க, என்ன நியூஸ் மேடம்? நீங்க சொன்ன மாதிரியே நான் நேரடியா இன்வால்வ் ஆகாம சீக்கிரட்டா நம்பிக்கையான ஆளுகளை வச்சு விசாரிச்சதுல அந்த ராஜதுரை இப்போ கல்லூர்ல இல்ல. நேத்து நைட்டு தாங்க அவன் சென்னைக்கு போயிருக்கான். இப்போ அவன் சென்னையில தான் இருக்கணும் மேடம். இது 100%க்கு உறுதியான தகவலுங்க. நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. காலையில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கேன். மேடம், நீங்க தப்பா நினைக்கலீங்களா? ஒரு விஷயம் கேட்கலாங்களா? யார் நம்பருக்கு ட்ரை பண்றீங்க? என் தங்கச்சி நம்பருக்கு தான். எங்க போனா எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியல ஆறுமுகம். மேடம், சைபர் கிரைம்ல இன்ஃபார்ம் பண்ணி நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாங்களா? நீங்க சொல்றது கரெக்ட் தான், அதை ஈஸியா செஞ்சிடலாம். ஆனா டிஎஸ்பி துர்காவோட தங்கச்சி காணோம்னு பெரிய இஷ்யூ ஆயிடுமே. அதுதான் வேண்டான்னு பாக்குறேன். மேடம், அப்ப அம்மாவுக்கு ஒரு தடவை போன் பண்ணி பாருங்களேன். ஹலோ. ஹலோ அம்மா, நான் துர்கா பேசுறேன். ஷைலு ஏதாவது போன் பண்ணாளாமா? அவ எங்க இருக்கான்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சதா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன், நீ என்கிட்டயே கேக்குறியா? அம்மா, ஷைலுவோட போனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகி நாட் ரீச்சபிள்னு வந்துகிட்டே இருக்குமா? அதான் எனக்கும் பயமா இருக்கு. அவ க்ளோஸ் ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவளும் ஷைலு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணா
அதுக்கப்புறம் பேசவே இல்லைன்னு சொன்னா. மறுபடியும் ஷைலு ஃபோன் பண்ணா எனக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. ஆனால் இது வரைக்கும் தகவல் கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பிரியா ஃபோன் பண்ணலாமா? இல்லையேம்மா. ஓ சரிம்மா. வேற யாராவது ஷைலுவோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாமா? இல்லையே துர்கா. நான் தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தர் நம்பரையும் தேடி கண்டுபிடிச்சி விசாரிச்சு பார்த்துட்டேம்மா. யாரை கேட்டாலும் ஷைலுவை பார்க்கல, அவ எனக்கு ஃபோன் பண்ணலைன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துர்கா.